When there's no more hope is left in me. Hi friends, இப்ப நம்ம என்ன ஸ்நாக்ஸ் பண்ண போறோம்ங்கறத நீங்க வீடியோ ஃபுல்லா பார்த்தா தெரியும். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஊத்தி இருக்குது செக்ல ஆட்டன சுத்தமான கோகனட் ஆயில். இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? மசாலா பொரி. ஆமா, நம்ம வீட்ல எப்படி மசாலா பொரி மேக் பண்றோம்ங்கறத இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் தேங்காய் எண்ணெய் 50 ml ஊத்தியாச்சு. 2 வரமிளகாய் அதுவும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் கருவேப்பிலை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சேர்த்துக்கிறீங்களோ அவ்வளோ போல நல்லது ஃப்ரெண்ட்ஸ். அதையும் நம்ம இப்போ போட்டுறோம். அது சடச்சட படப்பட சடச்சட படப்படம் வெடிக்க ஆரம்பிக்கும். அப்போதைக்கு என்ன பண்ணணும்னா பூண்டு, தட்டி வச்ச பூண்டை நம்ம அதில் போட்டுறோம். பூண்டு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் பூண்டை இப்போ நம்ம போட்டுறோம். அந்த தேங்காய் எண்ணெய் ஊற்றுனால அந்த தேங்காய் எண்ணெய் வாதம் அடே அப்பப்பா சொல்ல முடியல ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதை கொஞ்சம் நேரம் நம்ம வறுத்துக்குவோம். அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்? உடல்ல இருக்க கெட்ட காற்றை பிரிக்கிறதுக்காக என்ன அது பெருங்காயத்தூள், எல்ஜி பெருங்காயத்தூளை நம்ம அதில் போட்டுக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ பெருங்காயத்தூள் போறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. அதையும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், மஞ்சள் தூள் போட்டாச்சு. மஞ்சள் தூள் போட்டோன்னா எவ்வளோ மங்களகரமாக இருக்குன்னு பாருங்க. இப்போ அதுக்கடுத்து வந்து நம்ம வறுத்து வச்சிருந்த நிலக்கடலை பருப்பு 1 10 கிராம். அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை பருப்பு 1 20 கிராம். இதை போட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இல்லை பாருங்க செம்மையா இருக்கும் டேஸ்ட். வாடை, அந்த பெருங்காய வாடை, பூண்டு வாடை, வரமிளகாய், கருவேப்பிலை, தேங்காய் எண்ணெய் ஸ்மெல் போட்டு பட்டையை கிளப்புது ஃப்ரெண்ட்ஸ். இப்ப அடுத்து நம்ம பொரிய அதில் கொட்டிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி கரண்டியில் போட்டால் பொரி வராட்டி விசாட்டியே தூக்கி குடிக்கிறங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ நம்ம ஹீட் பண்ணும்போது லைட்டாக ஒரு கிண்டு கிண்டிக்கலாம். நமக்கு இப்போ சூடான சுவையான மசாலா பொரி ரெடி ஆயிடுச்சு. இதில் இன்னும் 2-3 இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேன். பாய். இப்போ நம்மளுக்கு மசாலா பொடி ரெடி ஆயிடுச்சு. அதை நம்ம எப்படி சாப்பிட போகிறோங்கிறது ஒன்று இருக்குல்ல, அதில் மசாலா பொடி கொஞ்சம் எடுத்துக்குவோம். அதோட வெட்டி வச்சுருந்த வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ண ஆனியன் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதோட கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி எவ்வளோக்கு எவ்வளோ எடுத்துக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ உடம்புக்கு நல்லது. இதை அவ்வளோதான், நம்மளுக்கு மசாலா பொடி ரெடி.